அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அவமானத்தை நினைச்சு நினைச்சு பொறுமையா இருந்துட்டேன். ஆபீஸுக்கு போனாலும் அவமானம், பார்ட்டிக்கு போனாலும் அவமானம், எங்க போனாலும் அவமானம். யார பார்த்தாலும் எனக்கு ஆண்மை இல்லைன்னு குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசுவாங்க நினைச்சா இந்த குழந்தைய பத்தி ஒத்துக்கிட்டேன். இப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னால வெளியில தலையே காட்ட முடியல. ஒரு குழந்தை பிறக்காதது ஏன் தப்பா? சொசைட்டில யாரும் உன்ன மலடின்னு சொல்லிட கூடாதுன்னு குழந்தை பத்துக்கு சொன்னது தப்பா? நேர்மையா வாழணும் நினைச்சா அதுவும் தப்பா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இந்த தண்டனை? இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த அவமானத்தை தாங்கிட்டே இருக்குது? ஐ ஹேட் மை லைஃப், ஐ ஹேட் மை லைஃப். அழாதீங்க அப்பா. ஏய் நீ நீ என்ன அப்பான கூப்பிடாத, அப்பான கூப்பிடாத. ஏன் அப்படி கூப்பிட கூடாது? நான் உங்க பொண்ணு தான். நீ என் பொண்ணு இல்ல. நீ வந்து நீ வந்து எதையுமே அவகிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். வேண்டாம். என்னங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரீங்களா? என்னன்னு சொல்லு. நானியோட பரப்போட ரகசியம் நம்ம கூட புதஞ்சிடணும். அந்த குழந்தைக்கு அது தெரியவே கூடாது ப்ளீஸ். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி ஐயாவும் அம்மாவும் அன்னைக்கு காலையில நடந்த சம்பவத்தை பத்தி விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசிக்கிட்டாங்களோ என்னமோ யாருக்குமே தெரியாது. ஆனா இல்லங்க, இனிமே இப்படி தப்பெல்லாம் நடக்காது. எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும். நீங்க இந்த சிந்தனையில விட்டுட்டு முதல்ல இருந்த மாதிரியே இருங்க. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும். இல்லம்மா, நான் ரொம்ப கெட்டவன். ஒரு நாள் கூட உங்ககிட்ட அன்பா பேசினதே இல்ல, உன்னை கொஞ்சினது இல்ல, உன் கூட நான் விளையாடினதே இல்ல. உன்னை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டம்மா. இனிமே எப்பவும் அப்படி செய்ய மாட்டேன். ஐ லவ் யூ மா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டு அப்பா. இனிமேல் எப்பவும் கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாது, சரியா? நானி அழ வேண்டாம். இங்க பாரு, அழக்கூடாது. நாளைக்கு உன் பர்த்டேவ கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும்னு சொல்லிருக்காரு உங்க அப்பா. அப்படியே அப்பா? ஆமாமா. சாப்பாடு ரெடியா இருக்கு, நீ போய் சாப்பிட்டுகிட்டே இரு. நானும் அப்பாவும் உனக்கு புது டிரஸ் கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வரோம். ஸ்வீட் மம்மி.
அண்ணா, உனக்கு பிடிச்சது எல்லாம் அம்மா செஞ்சு வச்சிருக்கேன். வயிறு நிறைய சாப்பிடணும். நாங்க போன உடனே திரும்பி வந்துருவோம், சரியா? ஓகே ஸ்வீட். நானி, என்னப்பா? உன் பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். நாங்க போய் சாக்லேட்டு, கேக்கு, ஃப்ராக்கு, ஷூஸ், புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரோம். ஓகே, யார் வந்தாலும் கதவை திறக்காத, யார் வந்தாலும் உள்ள விடாத. ஓகே ஓகே அப்பா, நீங்க வர்ற வரைக்கும் நான் யாரையும் உள்ள விட மாட்டேன். குட் கேர்ள். அப்பா, காத்துக்கிட்டு இருப்பேன். வேகமா வந்திருக்க. தெரியுமா, நம்ம அப்பா எவ்வளவு நல்லவரா மாறிட்டாருன்னு. இன்னைக்கு என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து எங்க மம்மியும் டாடியும் எனக்காக கேக், சாக்லேட், டிரஸ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. உனக்கு தெரியுமா, அப்பா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் என்ன? பேப்பர்